இன்றைக்கு உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களின் உள்ளங்களிலும் குடிகொண்டிருக்கிறார். முத்துக்குமாரின் ஈகத்தை தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டில் 19 பேர் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார். முத்துக்குமார் அவர்களின் உடலை கூட அதற்கு மக்கள் வீர வணக்கம் செலுத்தக்கூடாது என்று தடுப்பதற்கான முயற்சி நடந்தது. அன்றைக்கு சகோதரர் வெள்ளையன் அவர்கள் இடம் கொடுத்தார்கள் வணிகர் சங்க கட்டடத்தில். அங்கு நான், வைகோ அவர்கள், மற்ற தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து முத்துக்குமார் உடலை இங்கே கொண்டு வந்து வைத்து அதற்கு மக்கள் வீரவணக்கம் செலுத்தக்கூடிய நிலையும் அதற்கு பின்னால் ஒரு மாபெரும் ஊர்வலமும் நடைபெற்றது உங்களுக்கு நினைவிருக்கும். முத்துக்குமார் அவருடைய உன்னதமான உயிர் தியாகம், அவரை தொடர்ந்து 19 தோழர்கள் செய்த அந்த மாபெரும் தியாகம் ஒருபோதும் வீணாகாது. முத்துக்குமார் பற்ற வைத்த அந்த நெருப்பு இன்றைக்கு உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் எல்லாம் விடாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நெருப்பு ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக சிங்கள வெறியர்களை சுட்டெரிக்கும். நம்முடைய ஈழத்தமிழ் மக்கள் எதற்காக போராடினார்களோ, எதற்காக உன்னதமான தியாகங்களை செய்தார்களோ, அவர்கள் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் உறுதியாக தமிழீழத்தை வென்றெடுப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதற்கு நாம் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும், தோள் கொடுத்து நிற்க வேண்டும். அந்த மாபெரும் நாளை எதிர்பார்த்து நாம் வாழா இருக்கக்கூடாது. நம்மால் ஆன அத்தனையும் உலகம் பூரா வாழக்கூடிய தமிழர்கள், ஈழத்தமிழர்களின் விடிவுக்கான அத்தனை செயல்களையும் நாம் செய்தாக வேண்டும். அதற்காக இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் செம்பியன் அவர்கள் தலைமையிலே இந்த சிலையை உருவாக்கி நம்முடைய இயக்குனர் தங்கராசு மற்றவர்கள் துணையுடன் இங்கே நிறுவியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இதற்கெல்லாம் பின்னணியாக இருந்து செயல்படுகிற நம்முடைய மதிப்புக்குரிய வணிகர்களின் ஒப்பற்ற தலைவர் வெள்ளையன் அவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.